ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முடிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? 10 டிஃப்ரெண்டான ஃபைனான்ஸ் அட்வைஸ் கொடுக்கணும்னு தான் நான் ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி என்பதை பற்றி நமது அண்ணன் திரு செல்லப்பா அவர்கள் உரையாற்றுவார். அண்ணன் செல்லப்பா வாழ்க. அமைதி அமைதி அமைதி. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் கோடிசன் ஆகுது எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, அப்படித்தானே? ஐடியா ரெடி. என்னை நம்பி இருக்கும் இந்த நாட்டை அன்பினோடு ஆட்சி செய்ய புதிதாக பிறப்பிக்கிறேன் 10 கட்டளைகள். கட்டளை எண் 1, 2000 ரூபாய்க்கு மேல சேர்த்து 1.5 கிராம் தங்கம் வாங்குங்க. உங்கள்ட்ட 300-400 கிராம் தங்கம் இல்லைன்னா 2000 ரூபாய் எடுத்து 1.5 கிராம் தங்கம் அட்லீஸ்ட். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கட்டளை எண் 2, கப்பல்ல எல்லாரும் ஏறி உட்காருவாங்களா? கப்பல் தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்குமா? ஓ, திடீர்னு இன்ஜின்ல கோளாறானா நான் என்ன செய்யணும்? அதுவா சரியான பரவாயில்ல, தப்பி தவறி நடு கடல்ல நின்னு போச்சுன்னா நீங்க இறங்கி தள்ளணும். கடல்ல இறங்கி நான் தள்ளினா என் சம்பளத்தை யாரு வாங்குறது? அதுக்குதான் நான் இருக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன். கடன் ரொம்ப ஃபாஸ்டா குறைஞ்சிரும். மாசம் மாசம் கட்ட முடியாட்டாலும் இயர் எண்டு நீங்க வேலை செய்யற இடத்துல போனஸ் கிடைச்சா அந்த போனஸ்ல இருந்து ஒரு இஎம்ஐ கட்டிடுங்க. நஹி பேட்டா. பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. தம்பி, எனக்கே பெருமையா இருக்கு. உங்க ரெண்டு பேர் ராசிக்கும் கூட்டு தொழில் அமோகமா இருக்கும். எண்ணி 60வது நாள்ல நீங்க ஆடிக்காரில் போவீங்க. 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த நல்லா கேளுங்க, இவங்கனால கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாம வாழ்ந்துட முடியுமான்னு இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு கேவலமான டாக் இருக்கு. அந்த டாக்கை நம்ம நொறுக்கணும். எப்படிப்பா சுடைக்கிறது? அப்படி கேளு. எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்பை வாயில கவ கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்பை சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே ஓகே, எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. சாரி பாஸ். பரவாயில்ல, பணம் அளவா இருந்தா அது நம்மளை காப்பாற்றும். கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதே பணம் அளவுக்கு மீறி இருந்தா அதை நாம காப்பாற்ற வேண்டியிருக்கும். தொல்லைதா நிம்மதியெல்லாம் போயிடும். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு பாத்திருக்கேன். இப்ப படம் நம்மளை காப்பாத்திருக்கேன்.